தொடர்ந்து எல்லா இடத்திலே வலியுறுத்துறாங்க போட்டுக்காதவங்க பூஸ்டர் போட்டுங்க அப்படினு சொல்லுங்க தொடர்ந்து நமது செய்தியாளர் சாரதாவிடம் பேசலாம் சாரதா தற்போது இரண்டாம் பூஸ்டர் தடுப்பூசி பரிசீலனையில் உள்ள சூழலில் இது மாதிரியான ஒரு தகவலை சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இப்ப மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய தடுப்பூசிகள் நிறுத்தப்பட்டதனால மக்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்துவதில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் महत्व अमचर नमक अटिया पार्थ बूस्टर डोस से तूसिया से मिलम मूं लक्ष्य मटमें कई तेर चीना तनकोरिया जपान उल्लना पवल अधिक वरक अवर बूस्टर डोस से अवश्यम वलियुति महत्व महत्व निपुर बूस्टर डोस एव्व्यम नम्बर நோய் நிபுணர் மற்றும் மூத்த மருத்துவர் சுப்பிரமணியம் சுவாமிநாதன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பூஸ்டர் டோஸ் கவரேஜ்ன்றது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 60% பேருக்கும் அதுக்கு கீழ இருக்கவங்கள ஒரு 20% பேருக்கும் இதுவரைக்கும் பூஸ்டர் டோஸ் கவரேஜ் இருக்கு இப்போ இந்த நேரத்துல கேसेस இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல பூஸ்டர் டோஸ்ன்றது எவ்வளவு அவசியம் எந்த தடுப்பூசியுமே ஒரு சில நாட்களுக்கு தான் வேலை செய்யும் அது வந்து அந்த ஊசிய சம்பந்தப்பட்ட விஷயம் प्लस टेक्नोलॉजी संबंध विषय एमआरएनए वैक्सीन एड़े और आसमो वेले अल बूस्टर देवदा इूस्टर या मुख्यमा देवना यार उड़ ऐन प्रचनयोल ऊसीटाकू अंदर रेस्पांस रोम मुख्यम बूस्टर देव सो साधारण वर्ष काल आना बूस्टर डोस पत्नी डेफिनेटा योजना बट इत वो ईसान विषय कैना वर्ष इंफेक्शन कोविड इंफेक्शन वरादुक कोविड इंफेक्शन वर्ष केवी आना एवाल कड़सि और वर्ष तूसी ऊसी ना नया इम्यूनजिस्ट अरुरी बूस्टर मूंवस्टर अवश्यूस्टर कवरेज तमिलनाटे नी पाको तनिप प्रच्ने पी ना योजना जपान इतने बूस्टर पड़ा अरुद मिह अधिक அப்பப்ப பூஸ்டர் போட வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம ஊர்ல வந்து एवरेज கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி இருக்கும்போது பூஸ்டர்க்கான அளவு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் தேவை தேவையில்லாம இல்ல அவ்வளோ அவசியம் இல்லங்கறத நம்மளோட கணக்கு சோ என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு தேவை இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த யூஸ் பண்ற டெக்னாலஜி பொறுத்து இருக்கு நம்ம ஊர்ல யூஸ் பண்ற கோவிஷீல்டும் கோவாக்சின்லயும் வந்து ஒரு நீண்ட நாளுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கு இந்த எம்ஆர்என்ஏ வாக்சின் சீக்கிரமாவே அதோட வலுவை இழந்துறதனால திரும்ப திரும்ப அதிகமான தடுப்பூசி போட வேண்டியது இருக்கு நம்ம ஊர்ல போடுற வாக்சின் இன்னும் நீடிச்சு நிலைக்கிறதுனால அவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப அவசியம் இல்ல தேவைப்படல இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல பூஸ்ட் டோஸ் எவ்வளவு அவசியம் நம்ம ஒரு 60% தான் இதுவரைக்கும் கவர் பண்ணிருக்கோம் இது எவ்வளவு முக்கியம் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா 60 வயசுங்கிறது மட்டும் நம்ம கணக்கு போட கூடாது. ஏன்னா 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு தான் மருத்துவ ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு பலவிதத்தினால எதிர்சக்தி குறைவா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறதுங்கிறது வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். நன்றி டாக்டர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்போ இந்த நேரத்துல நம்மோட இணைப்பில பொது சுகாதார நிபுணர் சுந்தராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் மத்திய அரசு இலவச தடுப்பூசிகளை கொடுப்பதை நிறுத்தி இருக்கிறது தமிழக அரசிடம் 3 லட்சம் மட்டுமே கையிருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளும் வந்து இந்த பூஸ்டர் டோஸ் தனியார் மருத்துவமனைகள்ல போட வேண்டியது 60 வயதுக்கு கீழ இருப்பவர்களுடைய கவரேஜ்ன்றது வெறும் 20% இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்போ இந்த நேரத்துல இந்த இலவச தடுப்பூசிகள்ன்றது எவ்வளவு அவசியமாகிறதுன்னு பாக்குறீங்க இலவச தடுப்பூசிகள் தொடர வேண்டியது இருக்கு இந்த
ஏற்கனவே ஒரு பாலிசியில ஒரு பீரியட்ல மார்க்கெட் பேஸ்டாக ஒவ்வொரு மாநிலம் தனக்கு வேணுங்கிறத ஏற்பாடு பண்ணிருக்கலாம். தனியார் மயம் மூலமாக ஃபீ ஃபார் சர்வீஸ் ஒரு விலைக்கு அதை விற்கலாங்கிற ஒரு பாலிசி வந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன்ல அதை திருப்பி வாங்கிப்பட்டு ஒரு இலவசமா எல்லோருக்கும் கொடுக்கறதுங்கிற பாலிசி வந்தது. அது இன்னைக்கும் அவசியம். யாருக்கு அதிகமாக தேவையோ அவர்களுக்கு போட்டுக்கிற அதுவும் அதை போய் வாங்கி போட்டுக்கிற சக்தி குறைவு. அப்போ இந்த எல்டர்லி ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் தனக்கு ப்ரொடெக்ஷன் போட்டுக்க முடியுங்கிறது ஒரு கவலைக்கூடியது. அப்போ இந்த வேக்சினேஷன் தடுப்பூசி பாலிசியில இருக்கிற மாற்றங்கள் இந்த பீரியட்ல இருக்கிறது நம்ம தயாரிப்பு நிலைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இன்றைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துருதுன்னு நான் சொல்லல. BF7 எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் என்று நம்ம இன்னைக்கும் சொல்ல முடியாது. அதுல தகவல் தேவை இருக்கு, இன்னும் பல விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தேவை இருக்கு. ஆனால் அப்படி ஒரு திருப்பி ஒரு பெருந்தொற்று வந்ததுன்னா நம்ம தயாரிப்பு நிலையில பின்ன இந்த அனுபவத்திலேருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு இப்போ தயாரிப்பு நிலையில இன்னும் பெட்டரா இருக்கும்னா அது சந்தேகமா இருக்கு. ஒன்று இந்த வேக்சினேஷன் பாலிசியில இருக்கிற ரிவர்சல் ரொம்ப கவலைக்குரியதாது. ரெண்டாவது பொது சுகாதாரத்துல ஆரம்ப சுகாதாரத்துல இருந்த ஸ்ட்ரெங்தனிங்ல பல வேற வேலையில இருந்து இப்போ தொடரல. அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸோட நெட்ஒர்க்ல ஸ்ட்ரெங்தன் பண்ற போக்கை வந்து இப்போ இந்த புது அரசாங்கத்துல ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதை தவிர நர்சிங் ஸ்டாஃப் வேகன்சிஸ்ல கவலை. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நர்சிங் ஸ்டாஃப் வேகன்சிஸ் நர்சிங் ஸ்டாஃபோட ஓவரால் ஃபேங்க்ஷன்ல குறைவுகள் இருக்கு. அதனால போன அனுபவத்திலேருந்து போதுமான அளவு கற்றுக்கல. இன்னைக்கு ஒரு பெரிய அபாயம் வந்துருச்சுன்னு சொல்லல. ஆனா வந்தால் நம்ம அதுக்கு தயாரிப்புல இருக்கோமானா இந்த மூணு காரணத்தால, வேக்சினேஷன் பாலிசினால, ஆரம்ப சுகாதார மையத்தின் வீக்னஸ்னால, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற ஸ்டாஃபிங் பிரச்சனைகள்னால நம்ம தயாரிப்புல இல்லை என்றதான் சொல்ல வேண்டியது இருக்கு. மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் இன்னும் என்ன சிக்கல்கள் இருக்கு நமக்கு? நம்ம அது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மையத்திலையும் ஒரு ஃப்ரீயா அவைலபிளா இருக்க வேண்டியது இருக்கு. அந்த ஆரம்ப சுகாதார மையத்துல ஒரு மூணு நாலு பேர் இருந்து அவங்க அங்க அவர்கள்ட்ட பாப்புலேஷன் லிஸ்ட் இருந்து யாரெல்லாம் வல்னரபிள் பாப்புலேஷன் என்று அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ரீச் அவுட் பண்ணி அவர்களுக்கு இலவசமா போட வேண்டியது அவசியமானது. இது ஏதோ ஒரு சேரிட்டி இல்லை கவர்மெண்ட் செய்யறது. இது மினிமம் ஆப்ளிகேஷன் இன்டர்நேஷனல் லா படி, இந்தியன் லா படி, ஒரு சட்ட ஒரு ஒரு ஹெல்த் ரைட்டோட இது படி. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பிரைமரி கேர்ல இல்லைங்கிறது தான் வருத்தம். ஒரு வல்னரபிள் லிஸ்டை வச்சு வீட்டுக்கு போய் அதுக்கு வந்து பூஸ்டர்ஸ் யாருக்கு அவசியமா இருக்குன்னு பார்க்கணும். அது இன்னைக்கு அப்படி கிரைசிஸ் இல்லைன்னா கிரைசிஸ் வந்த பிறகு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சப்சென்டர்ல ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க, மற்ற மாநிலங்கள்ல மூணு பேர் ஊழியர்கள் இருக்காங்க, ஒரு பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கு. இங்க இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போதுமான கவனம் இல்லைன்றது. அதுவும் இந்த ஆறு மாத காலத்துல ரொம்ப பல கவன குறைவாக இருக்கிறது, பல இடத்துல இருந்து தகவல் வருது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் வந்துருதுன்னா. ஸோ அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி இருக்குல்ல, வேக்சினேஷன் போடக்கூடிய பாலிசி, ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறீர்கள். நன்றி திரு சுந்தர்ராமன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தினசரி 2000 பேர் தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 96% பேர் முதல் டோஸ் தடுப்பூசியும், 92% பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியும். பூஸ்டர் டோஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 60 வயதுக்கு மேற்பட்டோரில் 60% பேருக்கு தடுப்பூசி சென்றடைந்திருக்கிறது. அதற்கும் கீழானவர்களுக்கு இன்னும் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் 20% பேர் தற்பொழுது வரை தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் அரசு மூலமாக தடுப்பூசிகளை மக்களுக்கு செலுத்துவதற்காக மத்திய அரசிடம் கோரியிருக்கிறோம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, இனி உங்களிடம் விரிவான தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி சாரதா. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.